ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிடிச்சி என்கிற ஹெல்த்தி லைஃப் ஹாப்பி ரிவ்யூஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மூவி திருச்சிற்றம்பலம். யா, அங்கங்கே போயிட்டு கடைசியில் ஃப்ரெண்ட்ஸோட இப்போ தான் டைம் கிடச்சி திருச்சிற்றம்பலம் மூவிக்கு போயிட்டு வந்தோம். ஸோ மூவி எப்படி இருக்குது அப்படின்னா, இது ரிவ்யூ இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி டெல்லிங்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2 weeks ஆயிடுச்சு மூவி ரிலீஸ் ஆகி. மூவிஸ் வெரி வெரி ஒண்டர்ஃபுல். இருக்கிற எல்லாருமே சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. வெரி ரொம்ப ரொம்ப கம்மியான கேரக்டரில் ஒரு 2 hours பண்ண முடியும் அப்படின்னா அது மிகையாகாது. மூவி வந்து எப்படி சொல்கிறதுனா, சில பேருக்கு வந்து விஐபி மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு வந்து சம் லவ் மூவி, ரொமான்ஸ் மூவி அந்த மாதிரி கூட இருக்கலாம். சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியமான தோழியை, ஸோ அது கூட 90's கிட்ஸ்க்கு வரலாம். ஸோ 90's கிட்ஸ்ன்னு ஒன்று தான் ஞாபகம் வருது. நம்ம சேனல் தமிழ் டீச் ஹெல்த் ரிவ்யூ சேனலில் வந்து ஹெல்த்து சம்மந்தப்பட்ட வீடியோவும் போடுறோம், மற்றும் 90's கிட்ஸ்க்கான மூவி ஸ்டோரி டெல்லிங், ஸோ அந்தமாரி ஸ்டோரி நேரேஷன், ஸோ அந்தமாரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, திருச்சின்றபலம் அந்த படம் வந்து டைரக்டட் பை மகேந்திரன் ஆர் ஜவஹர். ஸோ ரிட்டன் பையும் மகேந்திரன் தான். ப்ரொடியூசர் பை கலாநிதி மாறன், தனுஷ், நித்யா மேனன், பாரதிராஜா, பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ராசி கண்ணா, பிரியா, பவானி, சங்கர் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபி வந்து ஓம் பிரகாஷ், எடிட்டட் பை பிரசன்னா ஜிகே, மியூசிக் பை ஆல்வேஸ் ஹாட் ஸ்டார் அண்ட் டாப் ஸ்டார் அனிருத் ரவிச்சந்திரன், ப்ரொடியூஸ்டு பை சன் பிக்சர்ஸ், டிஸ்ட்ரிபியூட் பை ரெட் ஜெயின் மூவிஸ். ரிலீஸ் ஆனது 8 August 2022. 133 minutes, அதான் 2 hours 13 minutes ஐ திங்க். ஓகே ஓகே, தமிழில் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 44.75 crore இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருக்கு. ஸோ மூவி ஆல்வேஸ் ஏ ரொமான்டிக் அண்ட் லவ்வபிள் மூவி. ஒரு நார்மல் பையன், ஒரு டெலிவரி பாய், அவனுடைய லவ்வை எப்படி ஃபேஸ் பண்ணுறான், அவனுக்கு வந்து எப்படி மேரேஜ் ஆகுது, ஸோ அவனுடைய ஏஜில் எப்படி அட்டன் பண்ணுறான், சின்ன வயசில் அப்பா, சின்ன வயசில் அம்மா, அவங்களைய இழந்த பையன் எப்படி வாழ்கிறான், தாத்தாவோட உதவியோட அப்பாவோட உதவியோட. இதில் பிரகாஷ்ராஜ் வந்து அப்பா போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், ஐ மீன் எஸ்ஐஆர் இன்ஸ்பெக்டராக இருப்பார். பாரதிராஜா, ஸோ தாத்தா ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், தாத்தாவாக இருப்பார். இவர் டெலிவரி பாய், ஸோ டெலிவரி பண்ணிட்டு வரணும். கீழே வீட்டில் நித்யா மேனன் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ராஷி கண்ணா, அவங்க வந்து பாலிய சிநேகிதி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இது பேசிக்காக, இவர் டெலிவரி பாயாக போவான், ஒரு வீட்டில் டெலிவரி கொடுக்கும்போது ராஷி கண்ணா இருப்பாள். ஸோ பார்க்கக்கூடாதுன்ட்டு வெளில வந்துடுவான். ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே இதில் பெட்ரோலில் போட்டுட்ருக்கும்போது இவன் காரில் பார்த்துருவா, ஸோ இவனை கூப்பிடுவா. இவன் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக டெலிவரி நீ பண்ணிகிட்ருக்கேன், ஸோ அந்தமாரி நம்பர் வாங்கிக்குவாங்க. ஸோ நம்பர் வாங்கிட்டோன்னே, ஸோ இவருடைய எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நித்யா மேனன் தான் சொல்லுவான். ஓகே, இதில் வந்து பழம், அதாவது திருச்சிற்றம்பலமாக நம்ம தனுஷ் நடிச்சிருப்பார், நித்யா மேனன் வந்து, ஸோ ஓகே, ரஞ்சினி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து பார்த்திங்கன்னா இவன் நடிச்சிருப்பா, யார், ராசிக்கண்ணா. ஸோ இது வந்து செம்மையாக இருக்கும். நித்யா மேனன் வந்து சோபனாவும் நடிச்சிருப்பாங்க, பாரதிராஜா வந்து திருச்சிற்றம்பலம். ஸோ சேம் நேம், தாத்தாவோட நேம் என்னவோ, அவங்க அம்மா வந்து ரேவதி தான் அவங்க அம்மா. ஈஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கேரக்டர். ஜஸ்ட்டு ஒரு சீனுக்கு மட்டும் வந்துருப்பாங்க. பிரகாஷ்ராஜ் இன்ஸ்பெக்டர், நீலகண்டனுங்கிற நேமில் இருப்பார். ராசிக்கண்ணா வந்து அனுசாங்கிற நேமில் இருப்பாங்க. பிரியாணி பவானி சங்கர் தான் ரஞ்சினி, சரி மாற்றி சொல்லிட்டேன், பிரியாணி பவானி சங்கர் தான் ரஞ்சினி. முனிஸ்காந்த் வந்து சுப்ராஜ் அப்படிங்கிற நேமில் இருப்பார், அவங்களோட அணுக்கள், அதாவது பழத்தோட அணுக்கள். சிறுரஞ்சினி ஷோபனாஸோடைய மதர். ஸ்டண்ட் சில்வா சைல்டு கிட்னரா, ஓகே, அவர் சைல்டு கிட்னா, அப்புறம் வந்து ஸ்டண்ட் சில்வா செல்வா வந்திருப்பார். ரேவதி வந்து அவங்க அம்மா. ஸோ இதுமாரி போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து மூவியோட ஸ்டோரி. ஓகே, இப்போ மூவி ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார், டெலிவரி பாய் ஸ்டார்ட் பண்ணுவார், போயிட்டு ராசிக்கணும் போய் பார்க்க போவார், பார்க்க மாட்டார். ஸோ இதுமாரி ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் பங்கில் பார்ப்பார்.
ஸோ அங்கே போய் பார்க்கும்போது இந்தமாரி நம்பர் வாங்குவோம், நம்பர் வாங்க ஒரு நாள் கால் பண்ணுவாள், கால் பண்ணி இந்தமாரி எல்லா கடையும் க்ளோஸ் ஆகிருக்கு எனக்கு ஃபுட்டு வேணும் கேட்பாங்க. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுனால நைட்டு ட்ரீட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட் கொடு கொடுப்போம், சம்திங் அமௌண்ட் கொடுப்பாங்க. டிப்ஸோடு கொடுக்கும்போது இவன் டிப்ஸ் வேணான்ட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு வந்துடும். அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு இல்லை, ஒரு ரெண்டு நாளுக்கு மூணு நாள் கழிச்சு இதை போய்ட்டு அன்றைக்கி நைட்டு நித்யா மேனன் சொல்லுவான் சொல்லும்போது இதை சிரிப்பான். ஸோ ஜஸ்ட் அண்ட் காமெடியாக போயிட்டுருக்கோம். அப்படியே அங்கே ராசி கண்ணா வந்து சாரின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவான். ஸோ அதிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ மீட் பண்ணுவாங்க, ஈவன் ட்ரெஸ் கோடிங் போகிறது, ஸோ எல்லாமே ஒரு நைட்டி ஸ்கிட்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த உலகம். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ போயிட்டு அந்த மாதிரி ப்ரொபோஸ் பண்ணுவான், ப்ரொபோஸ் பண்ணுவான் ஜஸ்ட் ஐ ஹேவ் சம் ஃப்ளட் அப்படின்றவாவ. ஸோ ராசி கண்ணா கதை முடிச்சிடும். ஸோ சேம் லைக் தட் அதுமாரி போவோம். அவங்க அப்பா வந்து இன்ஸ்பெக்டர் ஆகிறதுனால சின்ன வயசில் ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் அண்டு பிரகாஷ்ராஜ் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனால் நடுவில் இருந்து ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரதிராஜா தான். ஸோ இந்தமாரி சுச்சுவேஷன் போயிட்டுருக்கும்போது இதுமாரி லவ் ஓகே பண்ணதுனால சட்டை அதெல்லாம் அயன் பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஆள் அயன் பண்ணுறது, அந்தமாரி வீட்டில் இருக்கிற வேலையை பேசுவாங்க. ஏன்னா மூணு பேர் பாய்ங்கிறதுனால பாய்ஸுங்கிறதுனால ஸோ அந்தமாரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு தடவை என்ன பண்ணால் ஒரு ஞாபகத்தில் சட்டை கிழிச்சிடும். ஸோ அதனால் அவங்க அப்பாவுக்கு ஒன்று சண்டை வந்துடும். பதில் சொல்ல சொல்லணும்னா, ஆமாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவையும் என் தங்கச்சியும் திருப்பி கொடு அப்படின் கேட்பான். என்னென்ன ஒரு சுச்சுவேஷனில் ஃபோன் பேசிகிட்டே போவான். ஸோ மேஜர் ஆக்சிடென்ட், ரோடு ஆக்சிடென்ட்னால அவங்க அம்மாவும் இவங்க நாலு பேரும் போவாங்க, அதில் அவங்க அம்மாவும் இவங்க தங்கச்சியும் இறந்துருவாங்க, இவங்க ரெண்டு பேரும் தான் இருப்பாங்க. ஸோ இது இவனுக்கு பிடிக்காது, அதனால் அவன் பயமாயிடுவான், பயந்துட்டுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. அன்றைக்கி மறுநாளே வந்து அவங்க அப்பாவுக்கு ஸ்டோக் வந்துடும். ஸோ இந்த இதில் நடுவில் வந்து இவங்களுடைய நித்யா மேனன் அண்டு தனுஷனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே கொஞ்சம் நடுவில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு இவருக்கு பிரகாஷ்ராஜுக்கு வந்து அந்த ஸ்டோக் வந்த பிறகு அதுக்கப்புறம் யார் பார்த்துக்கிறது அப்படிங்கும்போது அவங்க அப்பா தான் பார்த்துக்குவார். ஒரு நாள் கீழே விழுந்துடும், அந்த இடத்துல பிரகாஷ்ராஜ் ஆக்டிங் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்துக்கிறது தனுஷும் பார்த்துக்குவான், ஸோ அவங்க அப்பாவும் பார்த்துக்குவாங்க. ஸோ அப்படியே இவங்க மூணு பேரும் பேசிக்குவாங்க. ஸோ சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் கல்யாணம் வச்சுருப்பாங்க, யார் மாமியார் வீட்டில், பிரகாஷ்ராஜ் மாமியார் வீட்டில், இவங்க அம்மாவோட அம்மா வீட்டில், பழத்தோட அம்மா அப்பா அம்மா வீட்டில். ஸோ அங்கே போயிருப்பாங்க. அங்கே போகும்போதும் பிரியாணி பவானி சங்கரை பார்த்துருப்பாங்க, சாரி பிரியா பவானி சங்கர் அவங்கள பார்த்துருப்பாங்க, கரெக்டாக சொல்கிறான்னு தெரியல. ஸோ அவங்கள பார்ப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு இவ டான்ஸ் ஸ்டெப்பு நடக்கும். ஸோ அந்த டான்ஸ் ஸ்டெப்பில் தப்பாக ஆட மாட்டாள். ஸோ அதுலேருந்து தப்பாக ஆடியிருப்பா. ஸோ அதனால் அதை கலாய்ச்ச மாரி சும்மா ஒரு சீன் வச்சுருப்பாங்க. ஸோ பிரியாணி பவன் சங்கர் அதுமாரி மேரேஜ்லாம் முடிச்சுட்டு போகும்போது பிரியாணி பவன் சங்கரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் எதுக்கு வெயிட் பண்ணணும், நான் எதுக்கு நம்ம டச்சில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாள். ஸோ அங்கேயும் கட் ஆகிடும். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனுச்சுன்னா அங்கே தான் பாரதிராஜா ஸ்டார்ட் பண்ணுவார், நீங்கள் நித்யா மேனனே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி அந்த நோக்கத்தில் இருக்கும்போது ஒரு தடவை ப்ரொப்போஸ் பண்ணுவான், அவள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாள். கனடாவுக்கு இவளுக்கு வாய்ப்பு வரும். ஸோ ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கனால கனடாவுக்கு வாய்ப்பு வரும். ஸோ சிஇஸ் கோஸ் டு கனடா. ஸோ திஸ் இஸ் அன் மூவி. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ வெரி நைஸ் மூவி, வெரி என்ஜாயபிள் மூவி. ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம், கொஞ்சம் டச்சான மூவி. ஸோ பாய், தேங்க்ஸ் லாட்.